பஞ்சாயத்து ராஜ் தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 24ஆம் தேதி பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் பஞ்சாயத்து ராஜ் தினத்தில் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அருகே உள்ள டி பெருமாபாளையம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது மத்திய அரசின் திட்டங்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என பொதுமக்கள் முறையிட்டனர். அப்பொழுது அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் ஆத்திக்கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாருதல், மரக்கன்றுகள் நடுதல், இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் தஞ்சை ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், பட்டுக்கோட்டை எம்எல்ஏ அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 9 நீடித்த நிலையான இலக்குகள் நிர்ணயம் செய்யப்பட்டு அதில் குறைந்தது 1 அதிகமாக 3 இலக்குகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே ஆத்திக்கோட்டை கிராமத்திலே 3 இலக்குகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செயல் வடிவம் கொடுப்பதற்கான அடித்தளமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியோடு பங்கேற்பது மிகவும் ஆர்வம் கொடுக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்குகால் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முகக்கவசம் வழங்காததால் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் வார்டு உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்வதாக கூறி ஊராட்சி மன்ற தலைவரிடம் வாக்குவாதம் செய்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள நாட்டார் மங்கலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், பிளாஸ்டிக் ஒழிப்பு, மரம் வளர்ப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது.